ஹைதராபாத் வர்சஸ் ராஜஸ்தான் மேட்ச்ல ஹைதராபாத் டீம் ஒரு ரன் வித்தியாசத்துல திருள் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. டாஸ் வின் பண்ண எஸ்ஆர்எச் டீம் பேட்டிங்கா சூஸ் பண்ணிட்டாங்க. தொடக்க ஆட்டக்காரர்கள் அதிரடியா பேட்டிங் ஆரம்பிச்சாங்க. டிராவிஸ் செட் 58 ரன்னும், நிதிஷ்குமார் ரெட்டி 76 ரன்னும், ஹென்றி கிளாசன் 42 ரன்னும் அடிச்சாங்க. 20 ஓவர் முடிவுல 3 விக்கெட்டுகளை இழந்து 201 ரன் எடுத்திருந்தாங்க எஸ்ஆர்எச் டீம். 202 ரன் டார்கெட்டா வச்சு கலையறான ராஜஸ்தான் டீம்ல பட்லரும் சஞ்சு சாம்சனும் ரன் எதுவும் எடுக்காம அவுட் ஆயிட்டாங்க. ஜெய்ஷாலும் ரியான் பராக்கும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஹைதராபாத்தோட பவுலிங்க பதம் பார்த்துட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருமே சிறப்பா விளையாடி அடுத்தடுத்து ஆஃப் செஞ்சுரி போட்டாங்க. அவங்க அடிச்சதை பார்த்தா சீக்கிரமா மேட்ச முடிச்சிருவாங்க போல இருந்துச்சு. ஜெய்ஷ்வால் 67 ரனுக்கும் ரியான் பராக் 77 ரனுக்கும் அவுட் ஆக ராஜஸ்தான் டீம் கொஞ்சம் தடுமாறினாங்க. கடைசி ஓவர்ல ரோமன் பாலும் அஸ்வினும் 2 ரன்னா ஓடிட்டு இருந்தாங்க. கடைசி பாலுக்கு 2 ரன் தேவைப்பட்டப்போ மேட்ச வின் பண்ணுவாங்களா இல்ல டை பண்ணுவாங்களான்னு பார்த்த நிலையில அவுட் ஆயிட்டாருங்க ரோமன் பால். கடைசி ஓவர்ல சூப்பரா பவுல் பண்ணி லாஸ்ட் பால்ல விக்கெட் எடுத்து கொடுத்து மேட்ச வின் பண்ணி கொடுத்துட்டாருங்க புவனேஸ்வர் குமார். 20 ஓவர் முடிவுல 7 விக்கெட்டுகள் இழந்து 200 ரன் மட்டுமே எடுத்திருந்தாங்க ராஜஸ்தான் டீம். எஸ்ஆர்எச் டீம் 1 ரன் வித்தியாசத்துல வெற்றி அடைஞ்சிட்டாங்க. எஸ்ஆர்எச் டீமோட இந்த சிறப்பான வெற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கோ லைக்கை போட்டு விட்டுருங்க.